கேள்வி எண் 155. உடல் உஷ்ணத்தினால் வரும் பைல்ஸ் மூலம் பௌத்திரம், விரைவீக்கம், வலிப்பு, ஆண்மைக்குறைவு ஆகிய வியாதிகளை குணப்படுத்துவது எப்படி? பதில்: உடல் உஷ்ணம்தான் பைல்ஸ் மூலம் பௌத்திரம், விரைவீக்கம், வலிப்பு, ஆண்மைக்குறைவு ஆகிய நோய்களுக்கு முக்கியமான காரணம். உடல் உஷ்ணத்தை குறைப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உடலின் வெப்பநிலை தத்துவம் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நமது உடம்பில் ரெண்டு விதமான வெப்பநிலை இருக்குது. ஒன்று உள் உறுப்பு வெப்பநிலை, இன்னொன்று வெளி உறுப்பு வெப்பநிலை. மனித உடம்பில் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உடம்போட வெப்பநிலை வேறு வேறாக இருக்கும். உள்ளே வேறு இருக்கும், வெளியே வேறு இருக்கும். மனித உடம்போட உள்ளுறுப்போட வெப்பநிலை வந்து 37 டிகிரி இருந்தால் தான் ஆரோக்கியம். இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் பறவைக்கும் வெப்பநிலை வேறு வேறாக இருக்கும். எல்லாத்துக்கும் 37 கிடையாது. மனித உடம்போடைய அந்த உள் உறுப்போடைய 37 டிகிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வெளி உறுப்பாகிய தோல் தனது வெப்பநிலையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு உள்ளங்கையில் ஒரு தெர்மாமீட்டர் வச்சுக்கோங்க. அதில் வந்து 20 டிகிரி காட்டுதுன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிங்களேன். இப்போது ஒரு 1 லிட்டர் சுடு தண்ணியை குடிங்க, சூடாக தண்ணி குடிங்க. ஆக்சுவலாக சூடாக தண்ணி குடித்தா தெர்மாமீட்டரில் டெம்பரேச்சர் அதிகமாகணும் இல்லையா, ஆனால் கம்மியாகும். அதாவது உடல் உள்ளுறுப்பு இந்த சுடு தண்ணி உள்ளே போய் நல்லா சூடு பண்ணிருச்சுன்னா 37 டிகிரிக்கு மேலே போயிடுமா. உடனே தோல் என்ன பண்ணும், பயந்து போய் தன்னை குளிர்ச்சி பண்ணி என்ன பண்ணும், அந்த தோலை காப்பாற்றும். அப்போது 20 டிகிரி இருக்கிற அந்த தெர்மாமீட்டரு ஒரு 17க்கோ 18க்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டெம்பரேச்சரோடைய அளவெல்லாம் மறந்துட்டு நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. உள் உறுப்பு சூடானா வெளி உறுப்பு குளிர்ச்சியாகும். அதே மாதிரி உள்ளங்கையில் ஒரு தெர்மாமீட்டர் வைக்கிறீங்க, அதில் 20 டிகிரி இருக்குது. 1 லிட்டர் ஐஸ் வாட்டர் சில்லுன்னு எடுத்து குடிச்சிருங்க. உள்ளுறுப்பு 37 டிகிரி ஆரோக்கியமாக இருந்திருக்குமா? திடீர்னு ஐஸ் வாட்டர் உள்ளே போச்சா, உடனே குளிர்ச்சியாக இருக்குமா? உள் உறுப்பு குளிர்ச்சியாச்சுன்னா இந்த தோல் இருக்கு இல்லைங்களா, வெளி உறுப்பு, இது என்ன பண்ணும், தன்னைத்தானே சூடு பண்ணி, பிளட்லேருந்து குளுக்கோஸ் எடுத்து ஆக்சிஜன் எடுத்து தன்னைத்தானே சூடு பண்ணி, சூடு அதிகமாகி அந்த சூட்டை உள்ளே அனுப்பி நம்ம உறுப்புகளை காப்பாற்றும். அப்போது தெர்மோமீட்டர் இருக்கிற 20 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா, அது 22-23 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே உங்கள் நம்மளுடைய உள்ளுறுப்பு வந்து சூடாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, அதாவது நம்ம வெளி உறுப்பு, அதாவது நம்ம வெளி உறுப்பு வந்து சூடாக இருந்தால் என்ன அர்த்தம்னா உள்ளுக்குள்ளே சூடு தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வெளி உறுப்பு ஆகிய தோல் குளிர்ச்சியாக இருந்தால் என்ன அர்த்தம்னா உள்ள அதிகமாக சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். இது புரியாமல் பல பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தோலை தொட்டு பார்ப்பாங்க, உஷ்ணம் அதிகமாக இருக்குமா சூடாக இருக்குமா. இவங்க நினச்சிக்குவாங்க என் உடம்பு உஷ்ணம் உடம்பு, என் உடம்பு சூடாயிருச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டு குளிர்ச்சியான பொருளாகிய இளநீர், சோத்துக்கத்தாழை, வெண்பூசணிச்சாறு, குளிர்ந்த நீர் இது போன்றதை உள்ளே கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உள்ளுறுப்பை இன்னும் குளிர்ச்சியாக்கி அதன் மூலமாக வெளியுறுப்பாகிய தோலை இன்னும் சூடு பண்ணி நோயை பெருசு பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, வெளி உறுப்பு சூடாக இருந்தால் உள்ளுறுப்புக்கு சூடு தேவைன்னு அர்த்தம். வெளியுறுப்பாகிய தோல் குளுமையாக இருந்தால் உள்ளுறுப்பு சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். இதாங்க கான்செப்டு. ஆரோக்கியமான மனிதனுக்கு தோல் பகுதி சூடாக இருக்காதுங்க, லேசாக குளுமையாக தாங்க இருக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், யோகா செய்கிறக்கு முன்னால் உங்கள் தோலை தொட்டு பாருங்கள், சூடாக இருக்கும். ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் யோகாலாம் பண்ணி முடிச்சுட்டு மூச்சு பயிற்சி தியானமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் தோலை தொட்டு பாருங்கள், உடம்பை தொட்டு பாருங்கள், குழுகுழுன்னு இருக்குங்க. எனவே இந்த யோகா செய்யும்பொழுது என்ன ஆகுது, உள்ளுறுப்பெல்லாம் சூடாகுது. அதனால் தோல் பகுதி குளிர்ச்சி அடைஞ்சு நமக்கு நல்லது பண்ணுதுங்க. எனவே தோல் குளிர்ச்சியாக இருந்தால் உடம்புக்கு நல்லது, சூடாக இருந்தால் நமக்கு கெட்டது, உள்ள சூடு தேவைப்படுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. உதாரணமாக மதியம் 12 மணிக்கு நீங்கள் கிணத்துல போய் கை வைங்களேன், தண்ணி குளுகுளுன்னு இருக்கும். அதே சமயத்தில் இரவு 12 மணிக்கு போய் கிணத்துக்குள்ளே கை வைங்களேன், தண்ணி சூடாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். வெளியே என்ன கிளைமேட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் 100 விதமான நோய்களை நமக்கு நாமே குணப்படுத்திடலாங்க.
இப்போது இந்த பைல்ஸு, மூலம், பௌத்திரம், விரைவீக்கம், ஆண்மைக்குறைவு இது போன்ற ஒரு 100 நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா உடல் உஷ்ணத்தில் ஏற்படும் குளறுபடிகளே ஆகும். அதாவது நல்லா கவனிங்க, நான் சூடு அதிகமாகும்னு சொல்ல வரல. அதிகமானாலும் நோய் வரும், கம்மியானாலும் நோய் வரும். அதாவது 37 டிகிரி மெயின்டனானால் நோயெல்லாம் குணமாயிருங்க. இந்த 37 டிகிரி விட மேலே போனாலும் நோய், கீழே வந்தாலும் நோய், மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல உங்களுக்கு இந்த பயிற்சி மூலம் பௌத்திரம் விரைவிக்க ஆண்மை குறைவு இந்த மாதிரி நோய் வந்தால் என்ன பண்ணணும், சூடு அதிகமாகிருச்சுன்னு அப்படி நினச்சிக்காம ஒருவேளை சூடு கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் இப்போதைக்கு போதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வியாதி உஷ்ணம் அதிகமாகி வந்துச்சா இல்லை கம்மியாகி வந்துச்சான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபங்க. அதாவது அதிக உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குங்க, அப்போ அதை கம்மி பண்ணால் சரியாக போயிடுங்க. வேலையே செய்யாமல், அதாவது உடம்புக்கு அதிக வேலை கொடுக்காமல் சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு உள்ளுறுப்பு குளிர்ச்சியாக இருக்கும். இவ்வளோதாங்க அர்த்தம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் வெயில் காலங்களில் நோயின் தன்மை அதிகமாக இருக்கும் நபர்களுக்கு உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். இவர்களுக்கு உஷ்ணத்தை குறைத்தால் நோய்கள் குணமாகும். சிலருக்கு பனி காலத்தில் அல்லது குளிர் காலத்தில் நோயின் தன்மை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு உடலில் உள்ள உஷ்ணம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். இவர்கள் உடலில் உள் உஷ்ணத்தை அதிகரித்தால் நோய்கள் குணமாகும். அதனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் உள்ளுறுப்புக்கு சூடு அதிகரித்து நோய் வந்திருக்கா இல்லை சூடு குறைஞ்சு நோய் வந்திருக்கான்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா சிகிச்சை பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது சரி, கண்டுபிடிச்சாச்சு. உள்ளுறுப்புகளை சூடு செய்யும் முறைகளை சொல்கிறேங்க. ஒருவேளை உங்கள் உடம்பு சூடாக இருந்தால் உள்ளுறுப்பு சூடு பண்ணுமா இல்லையா, அதுக்கு ஐடியா கொடுக்குறேன். அதாவது உள் உறுப்புகளை சூடு செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, வாக்கிங் போனால் உள்ளுறுப்பு சூடாகும். 2, ஜாக்கிங் போகலாம், ஓடும் பயிற்சி. 3, யோகா ஆசனங்கள் செய்வது. யூடியூப்பில் போய் யோகா ஆசனம் பை ஈழர் பாஸ்கர்னு போடுங்க, நான் சிலதெல்லாம் செஞ்சு காமிச்சிருப்பேன், அதை பண்ணுங்கள். 4, குடிக்கும் தண்ணீரை கொதிக்க வைக்காமல் லேசாக சூடு பண்ணி குடிக்கிறதுங்க. 5, கண்ணை திறந்து தியானம் செய்கிறது. 6, அதாவது கண்ணை திறந்து தியானம் செஞ்சால் உடம்பு சூடாகுங்க. 6, அனைத்து விதமான மூச்சு பயிற்சிகளையும் செய்யலாம். 7, உடல் பயிற்சி எக்ஸசைஸ். யூடியூப்பில் 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ், 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ்னு போடுங்க, நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். 8, டான்ஸ் ஆடலாம், நடனம். 9, கண்ணை திறந்து புருவ மத்திய பார்த்து சாம்பவி முத்திரையில் தியானம் பண்ணுறது. 11, தண்ணீரை கொதிக்க வைக்காமல் லேசாக சூடு பண்ணி குளிக்கிறது. 11, பப்பாளி பழம், சப்போட்டா பழம், முலாம்பழம், பலாப்பழம், துரியன் பழம். துரியன் பழங்கிறது மலேசியாவில் கிடைக்கிற பழங்க. இந்த மாதிரி சூடு அதிகம் பண்ணுற பழங்களை சாப்பிட்றது. 12, உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணுங்க. 13, ஜும்பா அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியை பல ஊர்களில் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பயிற்சியை சென்னையில் கராத்தா குமார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு. தேவைப்பட்டால் நீங்கள் அவர்கிட்ட போய் கற்றுக்கலாம். அவரோட நம்பர் 9884370612. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 14, அகவழி தியானம் பண்ணுங்கள், உடம்பு சூடாகும். யூடியூப்பில் போய் அகவழி தியானம் பை ஈழர் பாஸ்கர்னு போடுங்க, நான் அந்த தியானத்தை சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நான் சொன்ன இந்த 14 விஷயங்களை ஃபாலோ பண்ணால் உங்கள் உடல் உள்ளுறுப்பு சூடடையுங்க. அடுத்தது, உள்ளுறுப்பு குளிர்ச்சி பண்ணுறக்கு என்ன செய்கிறது, அதாவது அதிக வேலை செய்கிறவங்களுக்கு உள்ளுறுப்பு குளிர்ச்சி பண்ணுறக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1, தண்ணியை கொதிக்க வைக்காமல் சூடு செய்யாமல் சாதாரண தண்ணியை குடிக்கணும், பிளைன் வாட்டர். 2, சாதாரண பச்சை தண்ணியில் குளிக்கிறது. 3, கண்களை மூடி தியானம் செய்கிறது. கண்களை மூடி தியானம் செஞ்சு பாருங்களேன், உள்ளுறுப்பு குளிர்ச்சியாகும். 4, இளநீர், சொத்துக்கத்தாலை, வெண்பூசணி, பழைய சாதம், தர்பூசணி, முலாம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து உள்ளுறுப்பு குளிர்ச்சியாகும். 5, சவாசனம் செய்தல். சவாசனம் பை இளர் பாஸ்கர்னு யூடியூப்பில் போடுங்க, நான் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். 6, யோக நித்ரா செய்தல். யோக நித்ரா பை இளர் பாஸ்கர்னு போடுங்க, யூடியூப்பில் பேசியிருப்பேன். 7, உடலில் அசைவு இல்லாத பயிற்சிகள் செய்தல். 8, ஓய்வு எடுத்தல். 9, உடலில் அசைவு இல்லாமல் கண்களை மூடி அமர்ந்திருத்தல். 11, சும்மா இருத்தல். சும்மா இரு பை இளர் பாஸ்கர்னு யூடியூப்பில் போடுங்க, நான் பேசியிருப்பேன், அதை பண்ணுங்கள். 11, வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய சாந்தி ஆசனம் செய்தல்.
இந்த 11 விஷயத்தை யார் செய்கிறீங்களோ உங்களுடைய உள்ளுறுப்பு குளிர்ச்சியாகும். இந்த தத்துவத்தை நோயாளிகள் மட்டுமல்லாமல் சிகிச்சை கொடுக்கும் ஆங்கில, அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேத, யுனானி, அக்குபஞ்சர், ரேக்கி, பிராணிக் ஹீலிங், மூலிகை வைத்தியர்கள், டான் தெரப்பி, நியூரோ தெரப்பி ஆகிய அனைத்து வைத்தியர்களும் இதை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இதன் மூலியமாக ரொம்ப பேருக்கு குணப்படுத்தலாங்க. பல பேருடைய நோய்க்கு காரணமே அப்நார்மல் ஹீட் இன் த பாடி, அதாவது உடல் உஷ்ணத்தில் ஏற்படும் குளறுபடி. இந்த தத்துவத்தை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ நோயாளியாகட்டும் இல்லை வைத்தியராகட்டும் கண்டிப்பாக 100 விதமான நோய்களை குணப்படுத்த முடியும். எனவே இனிமேல் உடம்பு உஷ்ணமாயிருச்சு உஷ்ணமாயிருச்சுன்னு சொல்லாமல் உஷ்ணமாயிருச்சா இல்லை கம்மியாச்சாங்கிற இந்த தத்துவத்தை பயன்படுத்தி உங்கள் வியாதிகளை நீங்களே குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.